இதோ வந்துட்டேன். மென்ஸ் காலேஜ், உமன்ஸ் காலேஜ் இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஐ ப்ரிஃபர் கோஎட் காலேஜ். பட் உமன்ஸ் காலேஜில் தான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். டாப் 9 காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஃபார் உமன்ஸ், அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக கொடுக்க போகிறோம். ஏன் டாப் 9, டாப் 5 சொல்லாமே, டாப் 10 சொல்லாமே, டாப் 20 சொல்லாமே அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு ரவுண்ட் ஃபிகர்ஸ்க்காக இந்த வீடியோ கிடையாது. எப்படி நம்ம இந்த டாப் 9 எடுத்தோம் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்லாம் அது மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் டாப் காலேஜஸோட லிஸ்ட்டை வந்து வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரிலீஸ் லிஸ்ட்டில் வந்து 2022 வந்த டாப் 100 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் தமிழ்நாட்டில் இருந்து 9 உமன் காலேஜஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 9 காலேஜஸ் பற்றி தான் நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்கு நீ என்ஐஆர்எஃப் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ஐஆர்எஃப் அப்படின்றது ஒரு பராமீட்டர் கிடையாது, பல பராமீட்டர்ஸை வச்சு கொண்டு வர்ற ஒரு ரிசல்ட் தான் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். அதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடும், எஜுகேஷன்லேருந்து அந்த காலேஜில் இருக்க பிஹெச்டி ஸ்டாஃப் எத்தனை பேர், ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், பிளேஸ்மெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் கவர் பண்ணி வர்ற ஒரு ரேங்கிங் தான் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரேங்கிங் தான் வந்து என்ஐஆர்எஃப். ஸோ அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து பேசுகிற போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்ஐஆர்எஃப்ல டாப் 100 இன் தமிழ்நாடு கிடையாது, இன் இந்தியாவில் டாப் 100 லிஸ்ட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க கேர்ள்ஸ் காலேஜஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. 9th பொசிஷனில் இருக்க காலேஜ் வந்து வெள்ளாளர் காலேஜ் ஃபார் உமன், ஈரோடு. நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னையில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில், நாகர்கோயிலில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அடுத்த பொசிஷனில் இருக்க காலேஜ் மதுரையில் இருக்க லேடி டோக் காலேஜ். நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ். நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் சென்னையில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். நடுவில் ஒரு சின்ன அப்டேட், எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் வந்து யூடியூப்பில் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும் பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராமில் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் திருச்சியில் இருக்க ஹோலி கிராஸ் காலேஜ். நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன், சென்னை. அடுத்து சென்னையில் இருக்க குயின் மேரிஸ் காலேஜ். என்ஐஆர்எஃப் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க கேர்ள்ஸ் காலேஜ் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன், கோயம்புத்தூர். இந்த டாப் 9 காலேஜஸில் 3 காலேஜுக்கு ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ரிவ்யூ அப்படின்றது நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், பழைய ஆடியன்ஸ்க்கு தெரியும், புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரிவ்யூ அப்படின்றது நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, வெப்சைட் ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜஸ் இருக்கிற பட்சத்தில் வெப்சைட்டை வந்து பார்த்து ஒரு கிளியராக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுப்போம். இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜஸில் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து டீட்டெயில்டாக அவங்ககிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே 3 காலேஜஸ்க்கு, பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ், டபிள்யூசிசி சென்னை அண்ட் எத்திராஜ் காலேஜுக்கு ரிவ்யூ வந்து நான் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.